அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 32 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் பாபர் மசூதி கடந்த 1992 ஆண்டு டிசம்பர் மாதம் இடிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் பிஜேபி மூத்த தலைவர்கள் எல் கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கு விசாரணை உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் அனைத்து தரப்பு விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 32 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்தான் பாபர் மசூதி இடிப்பை தூண்டினார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சிபிஐ சார்பில் 351 சாட்சிகளும் 600 ஆவணங்களும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை முழு மனதுடன் வரவேற்பதாக பிஜேபியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் கட்டும் விவகாரத்தில் தமது மற்றும் பிஜேபியின் கருத்துக்கு வலு சேர்ப்பதாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.